எகிப்தில் இதுவரை ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 140 மேல் பிரமிடுகளை கண்டறிந்தாலும் குறிப்பாக கிசாவில் கண்டறியப்பட்ட 3 பிரமிடுகள் தான் அதிகம் புகழ்பெற்றதாகவும் பல விடை தெரியாத மர்மங்களையும் கொண்டுள்ளது. இவ்வாறாக கிசா பிரமிடுகளில் ஒளிந்துள்ள சில மர்மங்களை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா என்று அழைக்கப்படும் முதலில் உள்ள குஃபு பிரமிட் தான் சுமார் 481 உயரத்துடன் பல நூற்றாண்டுகளாக நிரந்தரமான உலக அதிசயமாக இருக்கிறது. மேலும் குஃபு பிரமிட் தான் 3871 ஆண்டுகளாக மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகிலேயே மிக உயரமான அமைப்பாகவும் இருந்தது. அதன் பின்பு கிபி 1311 இங்கிலாந்தில் கட்டப்பட்ட கேத்தீட்ரல் சர்ச் இந்த பெயரை தட்டிச் சென்றது. பிரமிடுகளின் வெளிப்புறத்தில் 50°C அதிகமான சுட்டெரிக்கும் அளவிற்கு வெப்பம் இருந்தாலும் கூட பிரமிடுகளின் உட்புற வெப்பநிலை 20°C ஒரே சீராக உள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இரவிலும் கூட இதே வெப்பநிலையே தொடர்கிறது. இவ்வாறு வெப்பம் சீரானதாக இருக்கும் ஒரு கட்டிட அமைப்பு 4500 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் எழுகிறது. பண்டைய எகிப்தியர்கள் அவர்களுடைய மன்னர்களை விளைவதை பெற்ற நகைகள் மற்றும் உடைகள் போன்ற தினசரி உபயோகப்படுத்தும் பொருட்களுடன் புதைத்துள்ளனர். இறந்தவர்கள் இறப்பிற்கு பின் இதை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் நம்பியுள்ளனர். இதன் காரணமாகத்தான் இறந்தவர்களின் உடல்களை கூட அழுக விடாமல் பதப்படுத்தியுள்ளனர். கிசாவின் குஃபு பிரமிடு மட்டுமே சுமார் 23,00,000 கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்லும் சுமார் 30-50 டன் வரை எடை கொண்டுள்ளது. இவ்வளவு பெரிய கற்களை 4500 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு துல்லியமான வடிவத்தில் எவ்வாறு செதுக்கினர், எவ்வாறு நகர்த்தினர், எவ்வாறு இவ்வளவு உயரத்தில் பொருத்தினர் என்பதுதான் மர்மத்தின் உச்சம். ஒரு பிரமிடை முழுமையாக கட்டி முடிக்க குறைந்தது 200 வருடங்களாவது ஆகியிருக்க வேண்டும். ஏனென்றால் மிக பெரிய எண்ணிலடங்காத கற்கள், மிக குறைந்த வேலையாட்கள், மேலும் ஒரே நேரத்தில் பல பிரமிடுகள் கட்டப்பட்டது போன்ற பல காரணங்களை சொல்லலாம். அப்படி இருக்க மிகப்பெரிய குஃபு பிரமிடை வெறும் 20 ஆண்டுகளிலேயே கட்ட முடிந்தது எப்படி என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. கிசா பிரமிடுகளின் முன்புறத்தில் உள்ள கிரேட் ஸ்பிங்ஸ் என்ற சிலை உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் உருவச் சிலையாகும். இதில் உள்ள உருவமானது 2வது பிரமிடில் உள்ள ஃபேரோ கஃப்ராவின் தோற்றமாகும். பிரமிடுகளை பாதுகாக்கவே இது உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது. கிபி 12வது நூற்றாண்டில் அல் அசிஸ் என்ற மன்னர் தனது மிகப்பெரிய படையுடன் கிசாவில் உள்ள பிரமிடுகளை முற்றிலுமாக இடிக்க முயற்சித்தார். ஆனால் அவை மிக உறுதியாக இருந்ததால் அவர்களால் முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை. எனவே அம்முயற்சியை பாதியிலேயே கைவிட்டனர். இருப்பினும் 3வது பிரமிடான மென்கௌரின் ஒரு பக்கத்தில் சிறிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். பிரமிடுகளின் மேற்புறக்கற்கள் மிகவும் பளபளப்பாக ஒருவித வெள்ளை நிற சுண்ணாம்பினால் பூசப்பட்டுள்ளது. இதனால் பகலில் சூரிய ஒளியில் தங்க நிறத்திலும் இரவில் நிலா வெளிச்சத்தில் சிவப்பு நிறத்திலும் காட்சியளிக்கிறது. இதனால் பிரமிடுகளை இஸ்ரேலில் உள்ள மலைகளில் இருந்து கூட தெளிவாக காண முடியுமாம். பிரமிடுகள் மிகவும் கவனமாக பாதுகாப்பதற்கு முக்கியமான காரணம் இவை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் தான். இந்த கற்கள் அனைத்தும் மற்ற கற்களை விட மிக வலிமை வாய்ந்ததாகவும் சூரிய வெப்பத்தை எதிரொலிக்கும் வகையிலும் இருக்கிறது. அப்படி கற்கள் எதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பது இன்னும் தெரியாமலேயே உள்ளது. ஓரியான் பெல்ட் எனப்படும் ஒரே சீராக உள்ள 3 விண்மீன்களும் கிசாவின் 3 பிரமிடுகளின் உச்சிப்பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு மிக துல்லியமாக வடிவமைத்துள்ளனர். எந்த நோக்கத்திற்காக இவ்வாறு அமைத்தனர் என்பதும் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. கிசாவின் குஃபு பிரமிடானது சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னரே புவியின் மையத்தை கொண்டு ட்ரூ நார்த் எனப்படும் உண்மையான வடக்கு திசைக்கு இணையாக மிக துல்லியமாக கட்டப்பட்ட ஒரு அமைப்பாகும். உலகில் கட்டப்படும் மற்ற அனைத்து கட்டுமானமும் காந்த திசையை வைத்து கட்டப்படுவதால் இன்று வரை வேறு எந்த ஒரு கட்டிடமும் இவ்வளவு துல்லியமாக ட்ரூ நார்த்துடன் பொருந்துமாறு கட்டப்படவில்லை. கிசா பிரமிடிலிருந்து 12 மைல் தொலைவில் சுமார் 100 டன் எடை கொண்ட 24 பெரிய கருப்பு நிற பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3300 வருடங்களுக்கு முன்பே கிரானைட் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பெட்டிகள் அனைத்தும் மிக துல்லியமாக 90° கோணத்திலும் மிக பளபளப்பான மேற்பரப்புடனும் உள்ளது. இது எந்த நோக்கத்திற்காக யாரால் இவ்வளவு நேர்த்தியாக உருவாக்கப்பட்டது என்பதும் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இது போன்ற இன்னும் பல விடை தெரியாத கேள்விகளையும் இன்றளவும் விளக்க முடியாத பல மர்மங்களையும் தன்னுடன் கொண்டதாக உள்ளது பண்டைய எகிப்தில் இதுவரை